ரிஷபராசி அன்பர்களே, சில காரண காரியம் இல்லாமல் சில விஷயங்கள் நடக்காதுன்னு சொல்லுவோம். ஒருவேளை நமக்கு கோவப்பட்டு ஒரு விஷயத்தில் சண்டை போட்டோம், திட்டம், திருப்பி நம்மளே வருத்தப்பட்டு பாருங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளை அதுக்கு ஒரு யதார்த்தமான காரணமாக கூட இருக்கலாம். வேக வேகமாக ஒரு முடிவெடுத்து செயல்பட்டதுக்கப்புறம் அச்சுயோ தப்பு பண்ணிவிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு ஒரு பண்ணப்படாது, அப்போ அது வந்து ஒரு பாடமாக நமக்கு இருக்கும். வேலை வாய்ப்பில் யாராவது ஏதாவது சொன்னால் அப்படின்னு சொன்னால் சரி கொஞ்சம் அமைதியாக போகிறது தப்பு கிடையாது, சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம் அதனால் பேசியிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டுனா அந்த இடத்துல திருப்பியும் நீடிக்கலாம். இல்லை ஏதாவது எதிர்த்து பேசணும், பின்னாடி போய் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வேலையில் சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் வேலை வாய்ப்பில் கவனம் என்பது தேவை. திடீர் முடிவுகள், திடீர் முடிவுகள்னால் என்ன, இடமாற்றங்கள், திடீர் முடிவுகளை எடுக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக ஆகக்கூடிய காரியங்களை உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறையா பெற முடியும். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு புதுசாக தேடும் போது, இன்னொருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுது உண்மையாகவே அது இருக்கா இல்லையா, ஏதாவது இதை விட பிரயோஜனமாகுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு.